sister, sir. The light man of a sister. வணக்கம். வந்த பிறகு இழப்பீடு செய்வது என்பது எங்கள் கடமையாக, எங்கள் குடும்பத்தில் நேர்ந்த ஒரு விபத்தாகவே நினைத்துத்தான் இதை செய்திருக்கிறோம். ஆனால் அதைவிட பெரிய கடமை நம் அனைவருக்குமே காத்திருக்கிறது, வருமுன் காப்பது. அதை பற்றி நாங்கள் அது விபத்து நடந்த ஒரு வாரத்திற்குள்ளாகவே நாங்கள் சந்தித்து பேசினோம். இந்த கோவிட் காலத்தினால் நாங்கள் மீண்டும் சேர்ந்து பேச முடியவில்லை. அதற்கான ஏற்பாடுகளை இந்த துறை செய்ய வேண்டியது. துறை சார்ந்தவர்களுக்கு, எங்களுக்கும், இப்போ இங்கே டைரக்டர் இருந்தார், நான் இருந்தேன், யாருக்கு வேணால் நிகழ்ந்திருக்கலாம் இது. ஆனால் இனி நிகழாமல் பார்த்து கொள்வது தான் நம்மளுடைய கடமை. அதற்காக பேசிக்கொண்டிருக்கிறோம் எல்லாரும். இது வந்து யாரும் தெரிந்து செய்வதில்லை, தெரியாமல் செய்யக்கூடிய பிசகு தான். அதை திருத்திக் கொள்வதற்கான பல வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த கோவிட் காலத்திலும் பணி துவங்குவதற்கான வெளிநாடுகளிலெல்லாம் பல அறிஞர்கள் இருந்து ஆய்ந்து எப்படி செயல்படலாம் என்பதற்கான சில செயல்முறைகளையும் வகுத்திருக்கிறார்கள். அதுவும் இங்கே வர வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. அனைவருமே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம் இது. அது ஊடகத்தாருக்கும் சேரும். உங்களுக்கு மாத்திரம் சோஷியல் டிஸ்டன்சிங்கே கிடையாது. அதையும் நீங்கள் தயவுசெய்து காப்பாற்றி கொள்ள வேண்டும். பல ஊடகத்தார் நோய்வாய்ப்பட்டிருப்பதை நானே அறிவேன், இறந்ததையும் அறிவேன். அதனால் எல்லாருமே ஜாக்கிரதையாக இருக்கும். வருமுன் காப்பது என்பது நம் வாழ்முறையாக மாறிவிட்டது. மற்றபடி பெரிய மனது பண்ணி தயாரிப்பாளர்கள் வழக்கமாக இவ்வளோ பெரிய தொகை கொடுப்பதற்கு யோசிப்பார்கள், அதை செய்திருக்கிறார்கள். கலைஞர்கள் நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டவர்கள், இயக்குநர்களோ நடிகர்களோ பட்டுன்னு செஞ்சிருவாங்க. அது தயாரிப்பாளர் செய்தது பாராட்டத்துக்குரிய ஒரு விஷயம். ஒரு தயாரிப்பாளர் என்ற முறையிலும் நாங்கள் இருவருமே அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி. சந்திரன் அவர்களின் குடும்பத்திற்கும், ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் மது அவர்களின் குடும்பத்திற்கும் மீண்டும் ஒரு முறை எனது ஆழ்ந்த அனுபவங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிவரும் காலங்களில் இது போன்ற விபத்து நடக்காமல் இருக்க என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டுமோ அதை அனைத்தையும் செய்வோம் என்று உறுதி கொள்கிறேன். சார், அதுங்க சாலை விபத்துங்கிறது வந்து நடக்கும், அதுக்காக சாலையை மூட முடியாது. இல்லை, அங்கே ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம அவ்வளோதான். இந்த மாதிரி விபத்து நடக்காமல் இருக்கிறதுக்கு நாங்கள் சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த கண்டிஷன்ஸ் பின்பற்றவங்க பின்பற்றியே ஆக வேண்டும், அவ்வளோதான். சாலை விபத்தில் எப்படி நம்ம விதியை மீறுபவர்களுக்கு தான் விபத்து ஏற்படுகிறது, அந்த மாதிரி இது தெரியாமல் செயல்பட்ட அஜாக்கிரதையினால் கூட இருக்கலாம். அதையெல்லாம் இனி நிகழாமல் பார்த்து கொள்ள வேண்டியது இவங்க கடமை மட்டும் இல்லை, என் கடமை, சாரு கடமை, எல்லாருமே இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது வந்து ஒரு கசப்பான பாடம் கற்றுக்கொண்டு விட்டோம், அவ்வளோதான். இல்லை, பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இது ஒரு கம்பெனி, நாங்கள் எடுக்கிற முடிவில்லை. இன்சூரன்ஸ் கம்பெனியும் சில சட்டத்திட்டங்கள் சொல்கிறாங்க, அதுபடி நாங்கள் செய்யணும். இப்போ வந்து ஷூட்டிங் அந்த இடத்துல நடக்குமாங்கிறதுக்கு சார் தான் பதில் சொல்லணும். இல்லை, ஒன்று அந்த இடத்துல நடந்ததால் தான் ஷூட் விபத்துன்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துல வந்து தவறாக இருந்ததுன்னா பரவாயில்ல,
இது வந்து ஒரு ஆக்சிடென்ட், அங்க நடந்தா மறுபடியும் அதே இடம்ங்கிறது வந்து அந்த தவறு அங்கேயே இருந்தா தான் இருந்தது. அந்த தவறை சரி பண்ணிட்டா எங்க ஒன்றும் ட்ரூட் பண்ணலாம். எங்க வேணாலும் இது ஒரு பொது இடம் தான், ஒரு காமன் பிளேஸ். மற்றபடி இது உணர்ச்சி வசப்படுறவங்க, நான் அதான் நான் சொன்னேன், கலைஞர்கள் அவங்க மறுபடியும் அதே இடத்துக்கு போனால் பல ஞாபகங்கள் வரும்னு அவர் சொன்னார்னா அது அவருடைய முடிவு. அதுக்கும் இடத்துக்கும் சம்மந்தம் இல்லை, அது அவருடைய உணர்வு சம்மந்தப்பட்டது. அதனால் அது அவங்க தான் முடிவு பண்ணணும். அது பண்ணும்போது நாங்கள் கண்டிப்பாக சொல்லுவோம். சார், நாங்கள்லாம் வந்து ஒரு படம் அப்படின்னா ஒரு ஒரு வருஷம் காலம் தள்ளலாம். ஆனால் அன்றாடம் சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்கிறவங்களுடைய அந்த அதுவாகவும் இருந்திருக்கேன் நான், சார் அப்படி வேலை செஞ்சுருக்காரு. ஸோ அந்த நிலைமை எங்களுக்கு இன்னும் மறந்து போகலை. அவங்கள நினச்சா தான் எங்களுக்கு பதட்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க நாளைக்கு ஷூட்டிங் இருந்தால் தான் நாளன்னைக்கு சாப்பாடு, அப்படி இருக்கிறவங்களாம் இருக்காங்க. அவங்கள நினச்சி பார்க்கும்போது கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. அது இல்லை, அதை நான் பல இடங்களில் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அது இந்த இடத்துல சொல்லணும், அதை நான் கண்டிப்பாக நான் ஊடகங்களில் பேசிக்கிட்டே இருக்கேன். அதாவது நான் சொல்கிறது வந்து வருமுன் காப்பதற்கு யார் யாரெல்லாம் உதவி பண்ணுறாங்களோ அவங்களாம் சும்மா உட்காந்து வேடிக்கை பார்க்குறவங்க அதெல்லாம் நாம் கணக்கில் சேர்த்துக்க முடியாது. ஆனால் இப்போ நாங்கள்லாம் வந்து இறங்கி வேலை செஞ்சிட்ருக்கோம். அது மாதிரி யார் வந்தாலும் வரவேற்கத்தக்கது தான். எனக்கு மற்றபடி எத்தனை யூனியன் வேணும் எத்தனை இது வேணும்னு சொல்ல தெரியாதுங்க, ஆனால் ஆள் வேணும் அவ்வளோதான் தெரியும்.